Recording in progress. கையால எழுதி கொடுத்த பதில்கள் அது வந்து இந்த அவங்க தலைமுறை இல்லாம அதுக்கு அடுத்த தலைமுறை இந்த புக்கை யார் படிச்சாலும் அது அவங்களுக்கு போய் அந்த விஷயம் சேரணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப தெல்ல தெளிவா அற்புதமா அழகா எழுதியிருக்காங்க. சோ அதனால இந்த புக்கை படிக்கும் போது ரமண மகரிஷி ஐயாவே நமக்கு நேர்ல வந்து அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கு. சோ இந்த புக்கை படிச்சதுல இருந்து எனக்குள்ளயும் நிறைய மாற்றங்கள். அதனால கட்டாயமா எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம். சோ இந்த புக்ல இருக்கிறத ஒரு சாராம்சமா நான் வந்து இன்னைக்கு எடுத்து சொல்ல போறேன் உங்களுக்கு. சோ என்னால எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொடுக்க முயற்சி பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் யார் அப்படின்ற யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நான் அல்லாதவைகள் எதையெல்லாம் நான் இல்லை அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்தூல சப்த தாதுக்களால் ஆகிய ஸ்தூல தேகம் நான் அன்று. சப்த தாதுக்களால் ஆகிய ஸ்தூல தேகம் நான் அன்று அப்படின்னா இந்த உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவி, தோல், கண், மூக்கு, நாக்கு, அதெல்லாம் ஞானேந்திரியங்கள் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஐம்புலன்கள்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ஐம்புலன்கள் நான் அல்ல, அது எதுவுமே நான் கிடையாது. அடுத்ததா கர்மேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள் அப்படின்னா வாய், கை, கால்கள், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய மலவாய், இத பிறப்புறப்பு, இது எல்லாமே, இது எதுவுமே நான் கிடையாது. இதையெல்லாம் தான் கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுவுமே நான் அல்ல. அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய சுவாசம், பிராணன். இந்த பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து விதமான வாயுக்கள் நம்ம உடல்ல இருக்கு இல்லையா, பிராணன், அபானன், வியானன், உதானன், இது எதுவுமே, இது ஐந்தும். சோ ஃபர்ஸ்ட் ஞானேந்திரியங்கள் நான் அல்ல, கர்மேந்திரியங்கள் நான் அல்ல, இந்த பிராணன் சொல்லக்கூடிய ஐந்து விதமான வாயுக்கள் நம்ம உடலுக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த வாயுக்களும் நான் அல்ல. இதையெல்லாம் நான் அல்ல அப்படின்னா அப்போ எது நான் அப்படின்ற கேள்வி நமக்கே வருது இல்லையா. சோ இதெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அடுத்ததா இருக்கக்கூடிய மனம், இந்த மனமும் நான் அல்ல. இந்த மனம், நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மனமும் நான் அல்ல. அப்போ அடுத்த கேள்வி நம்ம என்ன கேட்போம், இது எதுவுமே நான் இல்ல அப்படின்னா எது நான் அப்படின்ற கேள்வி பாத்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய இதையெல்லாம் பிரிச்சு காட்டக்கூடிய அந்த தனித்து நிற்கும் அறிவு, தனித்து நிற்கும் அறிவே நான் அப்படின்னு சொல்றாரு. அந்த தனித்து நிற்கக்கூடிய அறிவு, அந்த அறிவின் சொரூபம் தான் சச்சிதானந்தம். இந்த அறிவு நமக்குள்ள எப்படி இருக்குன்னா சச்சிதானந்தமா இருக்கு, பேரின்பம், ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நாம எல்லாருமே ஆனந்தம் அப்படின்ற விஷயத்த, சந்தோஷம், நம்ம எல்லாருமே வந்து பிறந்துட்டோம். சோ பல உதிரி பாகங்களால் எப்படி ஒரு சைக்கிளோட பார்ட்ஸ், 150 பார்ட்ஸ் சேர்ந்தாதான் ஒரு சைக்கிள் இல்லையா, அந்த மாதிரி நம்ம உடம்பு, இந்த கை, கால், உள்ளுறுப்புகள், இதயம், இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு முழு உடல். அந்த மாதிரி தான் நம்ம உடல் இருக்கு. அந்த உடலுக்குள்ளதான் நமக்கு மனம் இருக்கு. இந்த மனம் தான் நம்மள விலங்குகள் கிட்ட இருந்தும் நம்ம மனிதர்கள் கிட்ட இருந்தும் நம்மளை பிரிச்சு காட்டுது இல்லையா. இந்த மனம் இயங்குனதுனாலதான் நாம எல்லாருமே மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த மனமும் நான் அல்ல, இது எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த அறிவு, சுத்தமான அறிவு, அந்த சச்சிதானந்தம், அதுதான் நான் அப்படின்னு சொல்றாரு. இந்த அறிவின் சொரூபம் தான் சச்சிதானந்தம். அந்த அறிவுனா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சச்சிதானந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான ஆனந்தம். ஞானிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹாப்பியாவே இருப்பாங்க இல்லையா, எப்பவுமே அந்த ஆனந்த நிலையிலேயே இருப்பாங்க. சோ ஏன் அவங்க ஆனந்த நிலையிலேயே இருக்காங்கன்னா, அவங்க எப்பவுமே அவங்க அந்த ஆனந்தத்தை உணர்ந்துகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து தியானம் பண்ணும் போது மட்டும்தான் அந்த ஆனந்த நிலையை அடையிறோம் இல்லையா, அது கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். சோ கொஞ்ச நேரம், நம்ம அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் உட்கார்ந்தாலும் நமக்கு அந்த எம்டி ஸ்டேட் வந்து ஏதாவது கொஞ்ச நேரம் தான் வந்து நமக்கு வருது. சோ ரொம்ப நேரம் அது வந்து நீடிச்சு நிக்கிறது இல்ல. ஆனா மகான்கள், ஞானிகள்லாம் அந்த சச்சிதானந்தம், அந்த ஆனந்த நிலைய உணர்ந்ததுனாலதான் அந்த நிலையிலேயே இருக்காங்க. அதனாலதான் அவங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்காங்க. ஆனா நாம தான் மகிழ்ச்சி எங்க இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம். அதுக்குதான் ஐயா சொல்றாங்க, மகிழ்ச்சி என்பது வெளியில கிடையாது, அது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மையான இருப்பு, தன்னிலை உணர்தல், நம்மள நாம உணரக்கூடிய அந்த தன்மை தான் மகிழ்ச்சி. அதுலதான் உண்மையான ஆனந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சச்சிதானந்தம், அந்த அறிவின் சொரூபம் சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் அப்படின்னா என்னன்னா, சத்துனா இருப்பு, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருப்பின் தன்மை,
சித்துனா உணர்வு நிலை, நமக்கு ஏற்படுகின்ற அந்த உணர்வு நிலை, ஆனந்தம். சோ எப்பவுமே அந்த இருப்பினோட தன்மை, உணர்வு நிலை எல்லாமே ஆனந்தம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்பவுமே அந்த ஆனந்த நிலை தான் நமக்குள்ள இருக்கு, நாம தான் அந்த ஆனந்தத்தை நம்ம வெளில தேடிக்கிட்டு இருக்கோம். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். சோ அவங்க சொல்லியிருக்க, ரமண மகரிஷி ஐயா சொல்லியிருக்க கதை தான். அதுக்கு ஒரு ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. சோ இந்த புக் எப்படி இருக்கும்னா, ஒரு பாடல் வரிகள் மாதிரி இருக்கும். அந்த பாடல் வரிகளுக்கு அப்புறமா அதற்கு விளக்கங்கள் இருக்கும், சரிங்களா? சர்ப்ப ஞானம் போனால் ஒழிய அதிர்ஷ்டான ரஜ்ஜு ஞானம் உண்டாகாது. சர்ப்ப ஞானம் போனால் ஒழிய அதிர்ஷ்டான ரஜ்ஜு ஞானம் உண்டாகாது. அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம எல்லாருமே இந்த உலக விஷயங்கள் இதுலதான் நமக்கு சந்தோஷம் இருக்கு, நினைவுகள் நம்மளோட நினைவுகள்ல தான் சந்தோஷம் இருக்கு அப்படின்னு நாம எல்லாம் தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா உண்மையான சந்தோஷம், அந்த ஆனந்தம் அப்படின்றது நமக்குள்ள இருக்கு இல்லையா? சோ ஒரு பெரிய மகான் ஒருத்தர் இருந்தாரு. அவர் அமைதியா ஒரு கூட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை சுத்தி நிறைய மக்கள் இருக்காங்க. அவர் அமைதியா கண்ணை மூடி ஆனந்தமா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் வந்து தன்னோட மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாராம், இவருக்கு என்ன பிள்ளையா குட்டியா குடும்பமா குழந்தையா என்ன வேலை இருக்கு, அவர் பாட்டுன்னு அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஆனந்தமா இருக்காரு, ஆனா நாம அப்படியா, நம்மளால அந்த நிலையெல்லாம் அடையவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு மனசுக்குள்ள கேட்டுக்கிறாரு. உடனே அந்த மகான் வந்து கண்ணை திறந்து என்ன பண்றாரு, இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, நீ என்ன நினைச்சியோ அதையே தான் நானும் ஒரு காலத்துல நினைச்சேன், இந்த உலக விஷயங்களெல்லாம் விட்டுட்டு வந்தாதான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நானும் முதல்ல நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உண்மையான சந்தோஷம் எனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு நான் எப்ப உணர்ந்தனோ அப்பவே நான் இதுல இருந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்ப உடனே இந்த அந்த கேள்வி கேட்ட அந்த நபருக்கு வந்து ஒரே ஆச்சரியமா போச்சு. நான் மனசுக்குள்ள நினைச்சதை இவர் எப்படி வந்து அப்படியே கரெக்டா சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு பதில் சொல்றாரு, நம்மளுடைய உலக விஷயங்கள்ல எதுவுமே வந்து நமக்கு ஆனந்தம் கிடையாது, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேர் ஆனந்தத்தை உணர்ந்துட்டனா இந்த விஷயங்கள் எதுவுமே எல்லாமே மாயை அப்படின்றது உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. சோ இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப உடனே அடுத்த கேள்வி கேக்குறாரு, அப்போ உலக விஷயங்கள்ல எதுவுமே ஆனந்தம் இல்ல சந்தோஷம் இல்லைன்னு சொல்றீங்க, அப்போ நான் படிச்சு முடிச்ச போது, எனக்கு வேலை கிடைச்ச போது, எனக்கு கல்யாணம் பண்ணி குழந்தைங்கள்லாம் பிறந்த போது எனக்கு உள்ள ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைச்சது ஐயா, அப்ப அது என்னது, அது வந்து உண்மையான சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அதுக்கு மகான் சொல்றாரு, நாம முதல்ல இந்த மனசுக்கு என்ன பண்ணிடுறோம், இதெல்லாம் கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் நமக்கு சின்ன வயசுல இருந்தே நமக்கு அப்படித்தானே பழகி இருப்பாங்க. சோ நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், இதெல்லாம் கிடைச்சாதான் மகிழ்ச்சி அப்படின்னு நமக்கு சின்ன வயசுல இருந்தே நம்மளோட பழக்கமாக அதை ஏற்படுத்திட்டாங்க. சோ உலக விஷயங்கள்ல எல்லாம் தான் வந்து இன்பம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பழக்கிட்டாங்க. அதனால இந்த மனம் என்ன பண்ணுது அப்படின்னா, அதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அது தன்னோட ஆத்மஸ்வரூபத்துல இருந்து வெளியில போயிட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டுருது, இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும், இதெல்லாம் எனக்கு கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு முதல்ல லிஸ்ட் எடுத்துக்குது. அதுக்கப்புறமா ஒன்னொன்னா நம்ம என்ன பண்றோம், அந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்றோம். இது கிடைச்சா எனக்கு சந்தோஷம், இது கிடைச்சா எனக்கு சந்தோஷம் இல்லை, இது கிடைக்கலன்னா எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு நாமலா நம்மளை வந்து உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போடுறாங்க இல்லையா. சோ இந்த லிஸ்ட் எல்லாம் நமக்கு நிறைவேறினதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, நமக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாயையை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது உண்மையான சந்தோஷம் கிடையாது, உனக்குள்ள நீ இருக்கக்கூடிய அந்த இருப்பின் நிலையே சந்தோஷம் தான் அப்படின்னு உனக்கு புரிஞ்சிச்சுன்னா இதுல இருந்தெல்லாம் நீ வெளியில வந்துருவ அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் கேக்குறாரு, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா, ஆனா நினைவுகளால எப்படி வாழ முடியும், இந்த நினைப்புனால என்னால எப்படி வாழ முடியும்ன்றத மட்டும் எனக்கு எப்படியாவது புரிய வச்சிருங்கய்யா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சோ மகானும் சரி நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நீ எனக்காக ஒரு உதவி பண்ணணும், தூரமா போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு குகை இருக்கு, அந்த குகைக்குள்ள ஒரு புத்தகம் ஒரு பெட்டி இருக்கு, அந்த பெட்டிக்குள்ள ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தை நீ எனக்காக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதானங்கய்யா, அந்த புத்தகத்தை எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படிதானே, சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அப்ப மகான் சொல்றாரு, ஒரு நிமிஷம் நெல்லுப்பா, அந்த பெட்டி மேல ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்ப டிஸ்டர்ப் பண்ணாம நீ அந்த புத்தகத்தை எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, மகான் வேற சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்றாரு, கண்ணை மூடி தியானத்துல உட்காந்துடுறாரு.
உடனே இந்த நபருக்கு வந்து என்ன பண்றதுன்னே புரியல, என்னது பொட்டி மேல பாம்பா, இதை வேற இவர் என்ன போய் எடுத்துட்டு வர சொல்றாரு, போய் எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் ஓகே நல்லது, இல்லைன்னா இவர் எனக்கு அதாவது சாபம் விட்டுற போறாரு அப்படின்னு சொல்லி அந்த நபர் என்ன பண்றாரு, பயந்துகிட்டே அந்த மனிதர் நடந்து போறாரு, அந்த குகை கிட்டவும் போயிடுறாரு, குகைக்கு வெளியில நிக்கிறாரு. ஏன்னா உள்ள போறதுக்கு அவருக்கு பயம், ஏன்னா அங்க பாம்பு இருக்கு இல்லையா, சோ அந்த பெட்டி மேல பாம்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த மனிதரும் ரொம்ப நேரமா வெளியிலயே நிக்கிறாரு, காலையில போனாரு, மத்தியானம் ஆச்சு, ராத்திரி ஆச்சு, அவர் வீட்டுக்கு வரவே இல்லை, திரும்பி அந்த இவர்கிட்ட வரவே இல்லை, திரும்பி அந்த மகான் கிட்ட வரவே இல்லை. மகானுக்கு என்ன ஆச்சு, நைட் ஆயிடுச்சு, என்ன ஆனாருன்னு தெரியல, சரி இவரை போய் பார்ப்போம் அப்படின்றதுக்காக அவர் வந்து போயிருக்காரு குகைக்கிட்ட. பார்த்தா அவர் உள்ள போகாம வெளியிலயே நிக்கிறாரு. என்னப்பா எதுக்கு குகைக்குள்ள போகாம வெளியிலயே நிக்கிற, நான் உன்னை புத்தகம் தானே எடுத்துட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப சொல்றாரு, இல்ல சாமி, நீங்க சொன்னீங்க அந்த புத்தகத்தை அந்த பெட்டி மேல ஒரு பாம்பு இருக்குன்னு சொன்னீங்க, எனக்கு பாம்புனா ரொம்ப பயம் சாமி, அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் இங்கேயே நின்னுட்டேன், வெளியிலயே நின்னுட்டேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றாரு. அதுக்கு அந்த மகான் சொல்றாரு, நீ உள்ள போய் அந்த குகைக்குள்ள போய் பார்த்திருந்தனா தெரிஞ்சிருக்கும், அது பாம்பு இல்ல வெறும் கயிறு தான், அந்த பாம்பு அந்த இடத்துல கிடையாது, அந்த இடத்துல வெறும் கயிறு தான் இருக்கு, அந்த கயிறு தான் நான் வந்து உனக்கு பாம்புன்னு சொன்னேன், இந்த நீ உள்ள போய் பாத்திருந்தாலே உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும், அந்த கயிறை எடுத்து போட்டுட்டு நீ புக் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கலாம், ஆனா நீ உள்ளயே போகல, நீ என்ன பண்ற, வெளியிலயே நின்று உள்ள பாம்பு தான் இருக்குன்னு நினைச்சிட்டு காலையில இருந்து இரவு வரைக்கும் இங்கேயே உன்னோட பொழுத வீணா கழிச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்த மகான் சொல்றாரு, எப்படி நினைவுகளை வச்சு வாழ முடியும்னு நீ கேள்வி கேட்ட இல்லையா, அதற்கான பதில் இதுதான். சோ காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒரு கயிறை நீ பாம்புன்னு எப்படி நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தியோ அந்த மாதிரிதான் நாம எல்லாருமே நம்மளுடைய உண்மையான மகிழ்ச்சி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த நினைவுகள் எல்லாத்து கூடவும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், அது வந்து உண்மையான சந்தோஷம் கிடையாது. உண்மையான சந்தோஷம் உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம், அந்த ஆன்மா, அதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மகான் வந்து தெளிவுபடுத்துறாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தூக்கம். நம்ம தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து எந்த ஒரு ஸ்டேட்டு, தூக்கத்தில் நினைவுகள் இல்லை, ஜகமும் இல்லை, ஜாக்கிர சொப்பனங்களில் நினைவுகள் உள்ளன, ஜகமும் உண்டு தூக்கத்தில். அதே மாதிரி நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த உடலோ இந்த பெயரோ எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம ஒரு பேர் ஆனந்தத்துல இருப்போம். ஆனா தூக்கத்துல நமக்கு கனவுகள் வரும் இல்லையா, அந்த கனவுகளுக்கு உடல் இருக்கும், உயிர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா அப்பதான் நம்ம என்ன பண்றோம், கண்ணை விழிச்ச உடனே நேத்து நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றோம். சோ முழுமையான விழிப்பு நிலையில இல்லாம இருக்கிறது தூக்கத்துல இருக்கும், கொஞ்சம் விழிப்பு நிலையோட இருக்கும் போது கனவு காண்றோம், விழுந்து கண்ணை திறந்து எழுந்த உடனே அந்த விழிப்பு இப்ப இருக்க விழிப்பு நிலையில நாம என்ன கனவு கண்டோமோ அதை வந்து நம்ம கற்பனையா சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இது எதுவுமே உண்மை கிடையாது. இந்த ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொல்ற இந்த பரு உடல் தேவைப்படுது, நம்ம கனவுல இருக்கும் போது அதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது இல்லையா, சோ அந்த உடலாதான் நம்ம இருக்கும். நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் போதுதான் நம்ம விழிப்பு நிலையில இருந்தோம்னா அப்பையும் நம்மளால அந்த ஆனந்தத்தை உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது புத்தர் கிட்ட வந்து ஒரு முறை ஆனந்தன் அவருடைய சீடர் இருக்காரு இல்லையா, அவர் கேட்டாரா, எப்படி சுவாமி உங்களால மட்டும் நல்ல தூக்கத்துல இருக்கீங்க ஆனாலும் உங்க முகம் வந்து அவ்வளவு ஒரு பிரகாசமா சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எப்படி உங்களால இருக்க முடியுது அப்படின்னு கேட்டப்போ அப்போ புத்தர் சொல்லியிருக்காரு, நான் தூங்கிட்டுலே இருந்தாலும் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூப நிலை, அந்த ஆனந்த நிலைய நான் விழிப்பு நிலையிலிருந்து உணர்ந்துகிட்டே இருக்கேன், அதனால எப்பவுமே என்னுடைய முகம் வந்து சிரிச்ச முகமா தான் இருக்கும். நான் ஆழ்ந்த தூக்கத்திலேயே இருந்தா கூட விழிப்பு நிலையில இருக்காங்களாம், அதனாலதான் அவங்களெல்லாம் மகான்கள்னு சொல்றாங்க. சோ குழந்தைங்களெல்லாம் கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா நல்ல தூக்கத்துல இருக்கும் போது சிரிச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, சோ அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. அடுத்ததா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் என்கின்ற நினைவு தேகத்தில் முதலில் எந்த இடத்தில் தோன்றுகின்றதோ, நான் என்கின்ற நினைவு தேகத்தில் முதலில் எந்த விடத்தில் தோன்றுகின்றதோ விசாரித்தால் இதயத்தில் இருந்து என்பது தெரிய வரும். சோ இந்த நான் அப்படின்ற எண்ணம் நமக்கு முதல்ல எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதயத்துல இருந்து வருது அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாங்க. நான் அப்படின்னு கையை காட்டும் போது நாம இப்படித்தானே கையை காட்டுவோம், நான் இந்த வேலையை செஞ்சேன்,
இது என்னுடையது, நான் செய்கிற வேலை, நான் வந்து இதை முடிச்சிருக்கேன், நான் இதை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஹிதயத்தில் இருந்து தான் அந்த நான் அப்படின்ற வார்த்தை வந்து ஆரம்பிக்குது, எழுது. ஸோ மனதில் தோன்றும் நினைவுகள், இதயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதயம் வந்து நான் அப்படின்றதுக்கு ஒரு கருவியா மட்டும்தான் செயல்படுது. ஆனா உண்மையான நான் எங்கிருந்து வருது அப்படின்னு நம்ம ஆழமா யோசிச்சோம் அப்படின்னா, அது நம்மளுடைய மனம். இந்த மனம்தான் இந்த நான் அப்படின்ற வார்த்தையை நமக்குள்ள தோற்றுவிக்குது. ஸோ இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம மனதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த மனம் என்ன பண்ணுது? ஸோ நம்ம எல்லாருமே தியானத்துல உட்காருவோம். தியானத்துல உட்கார்ந்த உடனே நமக்கு ஒரு ஒரு எண்ணங்களாம் வர ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ இந்த மனதோட வேலையே எண்ணங்களை உற்பத்தி பண்றது தான். ஸோ எண்ணமற்ற நிலை தான் நம்ம தியானத்தினோட முக்தி நிலை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். எண்ணமற்ற நிலைக்கு போறது, இந்த மனம் வந்து என்ன பழக்கம் பண்ணி வச்சிருக்குன்னா, ஸோ அதுக்கு அந்த மனம் இயங்கத்திற்கு ஒரு உடல் தேவை. அந்த உடல் இருந்தாதான் மனம் வந்து இயங்க முடியும். அந்த மனதினுடைய வேலை என்ன அப்படின்னா, எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருப்பது. நமக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு அப்படின்னா, அதை நம்ம தொடர்ந்து கண்டினியூவா இன்னொரு எண்ணத்தோட பின்னாடி போயிட்டே இருப்போம். அதனாலதான் நம்ம தியானத்துல என்ன பண்றோம், எண்ணத்தை பின்னாடி போகாம திரும்பவும் இயல்பான சுவாசத்திற்கே உங்களோட கவனத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா? ஸோ ஒரு எண்ணம், அந்த எண்ணம் எழாம இல்லைன்னா அந்த மனம் வந்து செயல்படாம போயிடும். ஸோ மனம் செயலற்ற நிலை, அந்த செயலற்ற நிலை தான் ஆத்மஸ்வரூப நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த உண்மையான ஆன்ம நிலை. ஸோ ரமண மகரிஷி ஐயா இந்த புக்ல எல்லா இடத்துலயுமே அந்த ஆத்மஸ்வரூபம் அப்படின்ற வார்த்தையை தான் நிறைய வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படின்னா, இந்த மனமற்ற நிலை, மனதில் எழக்கூடிய எண்ணங்கள், அதை எப்படி நம்ம வந்து இதை வந்து இதுல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேக்குறாங்க. மனம் எப்போதும் ஒரு ஸ்தூலத்தை அனுசரித்தே நிற்கும், தனியாய் நிற்காது. ஸோ மனதிற்கு ஒரு ஸ்தூல தேகம் எப்பவுமே தேவைப்படும், அது தனியாக நிற்காது. இந்த எண்ணத்திலிருந்து நாம எப்ப வெளியில வர முடியும் அப்படின்னா, இந்த நான் என்ற எண்ணத்திலிருந்து நாம எப்ப வெளியில வர முடியும் அப்படின்னா, நான் யாரென்னும் விசாரணையிலேயே மனம் அடங்கும். நான் யாரென்னும் விசாரணையிலேயே மனம் அடங்கும். நான் யாரென்னும் நினைவு மற்ற நினைவுகளை எல்லாம் அழித்து பிணஞ்சுடு தடி போல் முடிவில் தானும் அழியும். நான் யாரென்னும் நினைவு மற்ற நினைவுகளை எல்லாம் அழித்து பிணஞ்சுடு தடி போல் முடிவில் தானும் அழியும். பிறகு சொரூப தரிசனம் உண்டாகும். பிறகு சொரூப தரிசனம் உண்டாகும். ஸோ நம்ம தியானத்துல உட்காரும் போது நான் யார் அப்படின்ற கேள்விய, அதாவது நமக்கு ஒரு எண்ணம் எழும்போதே இந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது, யாரால இந்த எண்ணம் எழுப்பப்பட்டது, அந்த எண்ணத்தை எழுப்பியது யார் அப்படின்ற கேள்விய நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா, அது கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த நான் அடங்கி தான் அப்படின்ற பதில் வரும் சொல்றாரு. அதாவது இப்ப நம்ம ஒரு அந்த பிணத்தை டெட் பாடி எல்லாம் எரிக்கிறதுக்கு போவாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. ஆனா அந்த பிணத்தை எரிக்கக்கூடிய அந்த வெட்டியான்னு சொல்றவங்க வந்து கையில ஒரு தடி வச்சிருப்பாங்களாம். ஒரு தடி வச்சு அந்த அந்த பிளர் அந்த டெட் பாடியை வந்து இப்படி தூக்கி விட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த பிண அந்த ஒரு குச்சியால எடுத்து எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு கட்டத்துல அது முழுவதுமாக எரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த அதுக்கு டூலா யூஸ் பண்ற அந்த குச்சியவும் அதுலயே போட்டுட்டு வந்துருவாங்களாம். ஸோ அது மொத்தமுமா எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அதே மாதிரி நாம ஒவ்வொரு முறை தியானத்துல உட்காந்து தனிமையில உட்காந்து நான் யார் அப்படின்ற கேள்விய ஒரு டூலா வச்சுட்டு நமக்குள்ள நம்ம கேள்விகளை எழுப்பும் போது, ஸோ ஆரம்பத்துலதான் நமக்கு அந்த நான் யார் அப்படின்ற கேள்வி கேட்டு கேட்டு ஒவ்வொரு நாள் அந்த நான் அப்படின்ற அந்த மாயை மறைந்து தான் அப்படின்ற உண்மை நிலை, அந்த ஆத்மாவுடைய உண்மையான நிலை வந்து பெர்மனண்டா நமக்கு கிடைச்சிரும். அதற்கான விடை வந்து நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா, இதுவரை நான் என்கின்ற எதுவரை நான் என்கின்ற விசாரணை வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. எதுவரைக்கும் இந்த நான் அப்படின்ற விசாரணை எனக்குள்ள இருக்கணும்? எண்ணங்களின் தொடர், இப்படி நான் ஒரு எண்ணம் வரும்போது அந்த எண்ணம் பின்னாடி தொடர்ந்து கண்டினியூவா போகாம அங்க இந்த எண்ணம் எனக்கு ஏன் எழுது அப்படின்னு நினைக்கும் போது எண்ணங்களின் தொடர் அறிந்து போகிறது. அந்த இடத்துல எண்ணத்தோட தொடர் வந்து அங்கேயே அறிந்து போகிறது. நான் என்கின்ற மூல எண்ணம் நிலைப்படுகிறது. அந்த நான் அப்படின்ற மூல எண்ணம் நிலைப்படுகிறது. இந்த நானை வந்து நாம எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அகங்காரம், அகங்காரம் என்பதன் பொருள் தான் நான்.
நாம எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாலே, சோ நம்ம எல்லாருமே சொல்லுவோம், இந்த விஷயத்த நான் செஞ்சேன், என்னால மட்டும்தான் இந்த விஷயம் செய்ய முடியும் அப்படின்னு எப்பெல்லாம் நம்ம அந்த நான்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறோமோ, அது எல்லாமே நம்மளுடைய அகங்காரத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நான் எப்படி இருக்கணும்னா, அகங்காரம் இல்லாமல் நான் செய்யக்கூடிய செயல் இறைவனால் எனக்கு அளிக்கப்பட்ட செயல், நான் ஒரு கருவியாக இருந்து அதை செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நாம எல்லாருமே இறைவனுடைய கருவிகளா இருந்து எனக்கு கொடுத்த இந்த வேலையை நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படின்றாரு. சோ நம்ம எப்பவுமே இந்த விழிப்பு நிலையில இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மனம்தான் அதற்கு காரணம். சோ இறைவன் எல்லாத்துக்குமே அந்த கான்சியஸை கொடுத்துதான் படைச்சிருக்காரு. ஒரு பறவை கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கான்சியஸா இருக்கும், ஒரு குறிப்பிட்ட தூரத்து வரைக்கும் தான் நம்மளை அலோ பண்ணோம். சோ நம்ம கிட்ட போனாக்கா அது பறந்து போயிடும் இல்லையா. ஆனா இந்த மனிதர்களால மட்டும் கான்சியஸா எப்பவுமே இருக்கவே முடியல. ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்கும் போது வழியில ஒரு கல்லு தடுக்கி கீழே விழுந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கீழே விழுந்ததுக்கு அப்புறமா சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்னப்பா பார்த்து வரக்கூடாதா அப்படின்னு கேட்டாக்கா நம்ம என்ன சொல்லுவோம், இல்ல கல்லு தடுக்கி நான் கீழே விழுந்துட்டேன், தெரியா கவனம் இல்லாம வந்துட்டேன், கவனிக்கல, கீழே கல் இருந்ததையே நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்போ அந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இருக்கக்கூடிய அவங்க எப்பவுமே அந்த கான்சியஸ் தான் இருக்கு, நாம மட்டும்தான் அந்த கான்சியஸ் நிலையில இல்ல இல்லையா. நம்ம எப்பவுமே நம்மளுடைய கவனத்தை வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு இருக்கோம். உள்ள இருக்கக்கூடிய உண்மையான அந்த ஆத்மஸ்வரூபத்துல நம்மளோட கவனம் இல்லாததால வெளி உலகங்கள்ல நம்மளுடைய கவனம், நம்மளோட கான்சியஸ் வந்து வெளிப்புறமா இருக்கு, அதனாலதான் நம்ம கவனிக்கல அப்படின்ற வார்த்தையை நம்ம அந்த இடத்துல உபயோகப்படுத்துறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, விசாரணைக்கும் தியானத்திற்கும் வேதம் என்ன? ஒரு அப்படி நான் அப்படின்ற கேள்வியை கேட்கறதுனால எனக்குள்ள என்ன மாற்றம் நடக்கும்? நம்ம இப்ப எல்லாருமே தியான பயிற்சி பண்றோம். சோ தியானம் தான் நமக்கான சொல்யூஷன், எல்லாருக்குமே தெரியும். அந்த தியானத்துல உட்கார்ந்து நாம விசாரிக்கும் போது, நான் யார் அப்படின்ற விசாரணையை நமக்குள்ள வைக்கும் போது, விசாரணையாவது தன்னிடத்திலேயே மனதை வைத்து கொண்டிருப்பது, விசாரணையாவது தன்னிடத்திலேயே மனதை வைத்து கொண்டிருப்பது, தியானமாவது தன்னை பிரம்மம் என்றும் சச்சிதானந்தம் என்றும் பாவிப்பது. பாருங்க, அந்த விசாரணையை கேட்கிற வரைக்கும் மனதை வைத்து கொண்டிருப்பது, நம்ம பண்ணக்கூடிய தியானம், நம்ம தன்னை உணர்தல் அப்படின்ற பயிற்சியில இந்த தியானத்தை நம்ம முழுமையா கடைபிடிக்கும் போது, நம்ம உண்மையான அந்த சச்சிதானந்த நிலை, அந்த ஆனந்தத்தை நம்மளால உண்மையா அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ இன்னொரு ஒரு குட்டி கதை சொல்லணும்னு தோணுது உங்களுக்கு. இந்த சந்தோஷம் அப்படின்றது, உண்மையான சந்தோஷம் நமக்குள்ள இருக்கு அப்படின்றதுதான் எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க. அதை உணர்ந்தவங்க தான் மகான்களாகவும் இருக்காங்க, எப்பொழுதுமே அந்த ஆனந்த நிலையில இருக்காங்க. ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருக்காரு. அந்த செல்வந்தர் வந்து என்ன பண்றாரு, அவர்கிட்ட வந்து ரொம்ப பணம் இருக்கு, உறவுகள் எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நிறைவா இருக்கு, ஆனா அவருக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் மட்டும் எப்பவுமே இல்லை, ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரியே ஃபீல் பண்றாரு. சோ அப்போ ஒரு முனிவர்கிட்ட போய் கேக்குறாரு, ஒரு 1000 பொற்காசுகள் கையில, ஒரு 1000 பொற்காசுகள் போட்டு ஒரு பணமுடிப்பை கொண்டு போய் கையில எடுத்துக்கிறாரு. அந்த முனிவர்கிட்ட போய் சொல்றாரு, எனக்கு எல்லாமே நிறைவா இருக்கு, ஆனா எனக்குள்ள அந்த சந்தோஷம்ன்ற ஒண்ணு மட்டும் இல்ல, நீங்க எப்படியாவது எப்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த வித்தையை மட்டும் எனக்கு கத்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த 1000 பொற்காசுகள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவரும் பாக்குறாரு, அப்படித்தானே, எப்பவும் சந்தோஷமா இருக்கிறதுக்கானத நீங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்துடணும், அதை மட்டும் எனக்கு புரிய வச்சிட்டீங்க, எப்பவும் என்ன சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டீங்கன்னா அதை விட ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த முனிவர் என்ன பண்றாரு, அவர் கையில வச்சிருந்த அந்த பண முடிப்பை புடுங்கிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. சோ வேகமா ஓடிக்கிட்டே இருக்காரு. அவரால் எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடிட்டு ரொம்ப களைச்சு போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு. உடனே இந்த நபருக்கு என்ன ஆச்சு, ஐயோ என்னடா இது, இவர் திருடனா இருப்பான் போல் இருக்கே, பெரிய நம்ம ஏதோ ஒரு முனிவர் நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வாரு, நம்மள எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாருன்னு பார்த்தா இவர் என்னடானா பணத்துக்கு ஆசைப்பட்டு காசை தூக்கிட்டு ஓடிட்டாரேன்னு சொல்லிட்டு அந்த மனிதர் வந்து பயந்துட்டு பின்னாடியே ஓடுறாரு. வேகமா வேகமா ஓடி போய் அந்த முனிவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு இல்லையா, அங்க போய் உட்காந்த உடனே இவர் கேக்குறாரு, என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க, நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொன்ன அதனே நான் உங்களுக்கு இந்த பண முடிப்ப தருவேன்னு சொன்னேன், நீங்க என்னடானா பணத்துக்கு ஆசைப்பட்டு இதை தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே இந்த முனிவரை உட்காந்துட்டு உடனே என்ன பண்றாரு, இந்தா இந்த பண முடிப்பு தானே வேணும், இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப உனக்கு சந்தோஷமா, இப்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொன்னாரு. அப்பாடா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு.
அப்ப என்ன சொல்ற, என்ன இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, அந்த பணமுடிப்பு இதுக்கு முன்னாடியும் அவர்கிட்டவே தான் இருந்துச்சு இல்லையா. சோ அவர் முனிவர் கிட்ட கொடுக்கல, நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாதான் நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. அந்த பணமுடிப்பு அவர்கிட்டதான் இருந்துச்சு. அப்ப அவருக்கு இல்லாத சந்தோஷம் இவர் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு திரும்பி அவர்கிட்டவே கொடுக்கும் போது அந்த சந்தோஷம் வந்துருச்சு. சோ அதனால உண்மையான சந்தோஷம் அப்படின்றது நம்ம கிட்டையேதான் இருக்கு. நம்ம எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கும். அந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைதான் அந்த ஆன்மாவுடைய நிலை. அந்த ஆத்மாவுக்கு அந்த இன்பம் மட்டும்தான் தெரியும். அதை உணராம நாம தான் இந்த வெளி உலக விஷயங்கள்ல நம்மள எல்லாம் ஈடுபடுத்திக்கிட்டு நமக்கு இன்பம் இருக்கு, துன்பம் இருக்கு. இன்பம் வந்தாதானே அங்க துன்பம் வரும். நம்மளோட சொரூப நிலையே இன்பம் தான். அந்த இன்பத்தை உணர்றதுக்கு நம்ம யாருமே தயாரா இல்ல. அதுக்கு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்றது இல்ல இல்லையா. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு ஏன் கடவுள் இவ்வளோ துன்பம் கொடுக்குறாரு, நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நாம கடவுளையும் மற்றவர்களையும் தான் குறை சொல்லிட்டு இருக்கோம். இதுல இன்னொன்னு தெளிவா சொல்றாரு, நாமள பத்தி மட்டும்தான் எப்பவுமே நினைக்கணுமே தவிர மற்றவர்களை பற்றி குறை கூறுவதோ, மற்றவங்களை பத்தி குறை சொல்றதோ, வேற ஏதாவது சொல்ற எதுவுமே இருக்க கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடாது. சோ உன்னை பத்தி மட்டும்தான் நீ நினைக்கணும். அப்படி அந்த உண்மையான நினைப்பு உன்கிட்ட இருக்கும் போது மட்டும்தான் அந்த உண்மையான ஆத்மஸ்வரூப நிலைய உன்னால அடைய முடியும். சந்தோஷன்றத நோக்கி வெளியில எங்கேயும் தேடாதீங்க. உலக விஷயங்களிலும் அது இல்ல. நம்மளுடைய மனம் அடங்கினால், இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, மனதை வந்து அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். அதனாலதான் இங்க அருமையான ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த மனதை நீ எப்படி அறிய வேண்டும், மனம் வந்து எண்ணங்களால் ஆனது. அந்த எண்ணங்கள் வரும்போது ஒவ்வொரு முறையும் அந்த எண்ணங்களை நான் யார் அப்படின்ற விசாரணையின் மூலமாக அந்த மனதை அடக்கி, அந்த மனம் அடங்கினால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா வந்து தன்னால வெளியில வரும். அப்போ நம்மளும் மகான்கள் மாதிரியே எப்பவுமே சந்தோஷமா ஆனந்தமா வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, மகிழ்ச்சி என்பது உன்மேல் படாமல் ஊரார் மேல் தூவ இயலாத வாசனை திரவியத்தை. மகிழ்ச்சி என்பதும் வாசனை திரவியம் போன்றதே. சோ உண்மையான மகிழ்ச்சி நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் அந்த மகிழ்ச்சிய நம்மளால அடுத்தவங்களோட பகிர்ந்துக்க முடியும். சோ அந்த மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு. அது கடைசியா ஒரு ஃபைனலா இதுக்கு ஒரு சின்ன பாட்டு மட்டும் பாடிட்டு முடிச்சிடுறேன். உலகினில் நீ வந்த போது இன்று உன்னோடு ஒன்றாகி வந்தது யாரு, உலகினில் நீ வந்த போது இன்று உன்னோடு ஒன்றாகி வந்தது யாரு, இந்த உடல் விட்டு உயிரோடும் போது ஒரு தூசு உன் பின்னால் துணையாய் வராது, இந்த உடல் விட்டு உயிரோடும் போது ஒரு தூசு உன் பின்னால் துணையாய் வராது. உன்னையே நீ எண்ணி பாரு, உன்னை உணராமல் வாழ்வதால் பலன் என்ன கூறு, உன்னை உணராமல் வாழ்வதால் பலன் என்ன கூறு. உன்னையே நீ எண்ணி பாரு, உன்னை உணராமல் வாழ்வதால் பலன் என்ன கூறு, உன்னையே நீ எண்ணி பாரு. ஸோ அவ்வளோதான் மாஸ்டர்ஸ், இந்த புக்கோட மொத்த சாராம்சம். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்துல இருக்கு. ஸோ ஹாஃப் அன் அவருக்குள்ள என்னால் வந்து இவ்வளோதான் சாராம்சமா எடுக்க முடிஞ்சது. ஸோ கட்டாயம் இந்த புக்கை எல்லாரும் படிங்க. நிஜமாவே எனக்குள்ள நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி இதை படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஐயாவே, ரமண மகரிஷி ஐயாவே நமக்குள்ள இறங்கி நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய புத்தகம் அப்படின்னு தான் நான் இந்த புத்தகத்தை சொல்வேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு பிஎஸ்எஸ்எம் சிங்கப்பூர் நேயர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். பிரசாந்தி மேம்க்கும் ஜீவா மேம் இல்ல இருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். வணக்கம்.